الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا لا تأكلوا أموالكم بينكم بالباطل إلا أن تكون تجارة عن تراض منكم ولا تقتلوا أنفسكم إن الله كان بكم رحيما وقال الله تبارك وتعالى يا أيها الذين آمنوا اتقوا الله وكونوا مع الصادقين وقال الله تبارك وتعالى فمن يعمل مثقال ذرة خيرا يره ومن يعمل مثقال ذرة شرا يره صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم إنما البيع عن تراض وقال عليه الصلاة والسلام أيضا إن دماءكم وأموالكم وأعراضكم عليكم حرام عليكم كحرمة يومكم هذا في شهركم هذا في بلدكم هذا أو كما قال عليه الصلاة والسلام رواه مسلم صدق رسول الله صلى الله عليه وسلم எல்லா புகழும் புகழ்ச்சியும் அகிலத்தையே படைத்து பரிபாலிக்கும் ஏகவல்லவன் அல்லாஹ் ஜல்ல ஷானுக்கு உரித்தாகும். ஸலவாத்தும் ஸலாமும் எமது உயிரிலும் இனிய சையிதுனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்டவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தார்கள் பரிசுத்த மனைவிமார்கள் உத்தம சஹாபாக்கள் தாபிஈங்கள் தபூ தாபிஈங்கள் மற்றும் எல்லா முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாகட்டும். கண்ணியத்துக்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவினால் ஏவப்பட்ட ஏவல்களை எடுத்து நடக்குமாறும் அவனால் விலக்கப்பட்ட எல்லா விலக்கல்களிலிருந்தும் தவிர்ந்து விலகி நடந்து கொள்ளுமாறும் தக்குவாவை கொண்டு வசியத்து செய்து கொள்கின்றேன். அல்லாஹுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்திலே படைக்கப்பட்ட சிரேஷ்டமான படைப்பாக மனிதனை அல்லாஹ் ரபுல் இஸ்ஸத் தெரிவு செய்திருக்கிறார். இந்த மனிதனுக்குள்ள விசேடமான ஆற்றல் என்னவென்றால், படைக்கப்பட்டதை படைத்தவனிலிருந்து வித்தியாசமாக விளங்கிக் கொள்ளக்கூடிய ஆற்றலை ரபுல் இஸ்ஸத் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். படைத்தவனுக்குரிய உரிமைகள் என்ன, அவனுக்கு நாங்கள் செய்ய வேண்டிய கடமைகள் என்ன, படைக்கப்பட்ட எங்களுடைய நிலைமை என்ன என்பவற்றையெல்லாம் வித்தியாசமாக அழகாக புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களாகிய எங்களுக்கு கொடுத்திருக்கின்றான். அந்த வகையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்துக்கு பல நபிமார்களை அனுப்பி அவனுடைய விசேடமான பல ரசூல்மார்கள் தூதுவர்களை இந்த உலகத்துக்கு அனுப்பி அந்தந்த காலங்களிலே வாழக்கூடிய மக்களுடைய அமைப்பு அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்த கால எல்லை இவைகளை கவனத்தில் கொண்டு வித்தியாசமான மார்க்கங்களை அவ்வப்போது இறக்கி மனிதர்களுக்கு எந்த விடயத்தில் ஹைர் இருக்கிறதோ நலம் இருக்கிறதோ அந்த விஷயங்களை எல்லாம் காட்டி கொடுத்திருக்கிறான். எந்த விடயங்களில் மனிதனுக்கு ஷர் இருக்கிறதோ கேடு இருக்கிறதோ தீங்கு இருக்கிறதோ மனிதன் அதை விளங்காமல் செய்ய முற்பட்டாலும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவற்றை தடை செய்து மனிதனை அதிலே இருந்து விலக்கி வைத்திருக்கின்றான். அந்த வகையிலேதான் இறுதி தூதராக இந்த உலகத்துக்கு வந்த ஹஜ்ரத் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட
புனித வேதமான அல் குர்ஆனை வைத்து இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களை ரொம்ப அழகான முறையிலே வழிநடத்தினார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதெல்லாம் மனிதர்களுக்கு ஹைராக நல்லதாக இருக்கிறதோ அவற்றை எல்லாம் மிக அழகாக காட்டி கொடுக்கிறார்கள். எதிலே எல்லாம் மனிதனுக்கு உடனடியாகவோ அல்லது எதிர்காலத்திலேயோ ஷர் இருக்கிறதோ, தீமை இருக்கிறதோ, கேடு இருக்கிறதோ, அப்படிப்பட்ட விஷயங்களில் இருந்து அவர்களை தடை செய்து இந்த உம்மத்தை அவர்கள் பாதுகாக்கிறார்கள். சொல்லுகிறார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் உங்களுக்கு முன்னால் வந்து செய்கின்ற இந்த முயற்சிக்கு உதாரணம் எப்படி தெரியுமா? ஒரு மனிதன் ஒரு பிரமாண்டமான நெருப்பை மூட்டுகின்றான். அந்த நெருப்பில இருந்து எழும்பக்கூடிய அந்த வெளிச்சத்தை பார்த்து வண்ணாத்தி பூச்சிகளும் இன்னும் சில சில அந்த பூச்சிகளும் அந்த வெளிச்சம் தெரிகிறதை பார்த்து ஏதோ ஒன்று அங்கு இருக்கிறதாக நினைத்துக் கொண்டு அந்த நெருப்பை நெருங்குகிறது. இதுபோன்றுதான் நான் மிக பிரமாண்டமான அந்த நரகத்தில் இருந்து உங்களை பாதுகாக்கிறதுக்காக முயற்சி செய்கின்றேன், ஆனால் நீங்களோ எங்களை பாதுகாக்க வேண்டாம், அங்கு நாங்கள் போவோம் என்ற பாணியிலே உங்களுடைய செயல்களை அமைத்திருக்கிறீர்கள். உங்களுடைய இடுப்புகளுக்குத்தான் பிடித்து நான் இழுக்குகின்றேன், நரகம் போக வேண்டாம் என்று சொல்லுகின்றேன், நீங்களோ என்னை உதைத்துக் கொண்டு அந்த நரகத்துக்குள் நுழைய முற்படுகின்றீர்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக அழகான ஒரு உதாரணத்தின் மூலமாக அவர்கள் செய்யக்கூடிய முயற்சியையும் அவர்கள் செய்த முயற்சியையும் அதற்கு உம்மத்திலே உள்ளவர்கள் கொடுத்த பதிலையும் மிக அழகாக எடுத்துச் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த வகையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த உழைப்பை எடுத்து பார்த்தால் அது வெறுமனே ஒரு இபாதத்தை மாத்திரம் காட்டிக் கொடுப்பதற்காக செய்ததல்ல, தொழுகை என்ற வணக்கத்தை மாத்திரம் மக்களுக்கு காட்டிக் கொடுத்ததற்கான ஒரு முயற்சி அல்ல, ஜகாத்துடைய முறைகளை மாத்திரம் காட்டிக் கொடுப்பதற்கான முயற்சி அல்ல, ஹஜ்ஜி நோன்பு என்ற வணக்கங்களை மாத்திரம் அவர்களுக்கு காட்டிக் கொடுப்பதற்கான முயற்சி அல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முயற்சி எப்படியானது என்று சொன்னார், மனித வாழ்வின் எல்லா அம்சங்களுடன் சம்பந்தப்பட்டதாக இருந்தது. மனிதன் கொடுக்கல் வாங்கல் செய்கின்றான், அதிலேயும் அவர்கள் மார்க்கத்தை உட்புகுத்துகின்றார்கள். மனிதன் திருமணம் செய்கின்றான், அதிலேயும் அவர்களுடைய மார்க்கத்தை நுழைக்கின்றார்கள். மனிதன் ஆடை அணிகின்றான், அதிலேயும் அவர்களுடைய மார்க்கத்தை நுழைக்கின்றார்கள். மனிதன் பிறந்ததில் இருந்து இறக்கும் வரை அவனுக்கு எதுவெல்லாம் தேவையோ அவைகள் அனைத்துக்கும் உரிய வழிகாட்டலையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்காட்டித்தான் இருக்கிறார்கள். யாரெல்லாம் அந்த புத்திமதிகளை உள்ளத்தால் மதித்து தங்களுடைய வாழ்க்கையிலே செயற்பாட்டிலே எடுக்கின்றார்களோ உலகத்தில் அவர்கள் கஷ்டங்களில் இருந்து கேவலங்களில் இருந்து பாதுகாக்கப்படுகிறார்கள். யாரெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த முறைகளை மதிக்க தவறுகின்றார்களோ அதற்குரிய மரியாதை கொடுக்காமல் இருக்கின்றார்களோ உலகத்தில் அவர்கள் கேவலப்படுகின்றார்கள். காலம் போக போக அவர்கள் நஷ்டங்களில் விழுகின்றார்கள், நெருக்கடிக்கு ஆளாகின்றார்கள். மௌத்துக்கு பின்னாலும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், மிக பயங்கரமான இடத்திலே அவர்கள் போய் சேரப்போகின்றார்கள் என்பதைத்தான் குர்ஆன் எங்களுக்கு மிக தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த வகையிலே பார்க்கும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முஸ்லிம் வீட்டுக்குள்ளே பரக்கத் வருவது எப்படி என்பதை சொல்லித் தருகிறார்கள். முஸ்லிம்களுடைய ஆயுதம், முஸ்லிம்களுக்கு ஆயுதம் தேவைப்படுகின்ற ஒரு நேரம் இருக்கிறது. அந்த ஆயுதம் எப்பொழுது செயற்படும், முஸ்லிம்களுடைய ஆயுதம் எப்பொழுது செயற்படாமல் இருக்கும் என்பதையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு காட்டித் தருகின்றார்கள். முஸ்லிம்களுடைய ஆயுதத்தை செயல்படுத்த முடியும் அவர்களுடைய ஹலாலான உணவை கொண்டு மட்டும்தான். முஸ்லிம்களுடைய ஆயுதம் பலமிழந்து போவது அவர்கள் ஹலாலை பேணாமல் இருக்கும் போதுதான். இதனால் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிம் வியாபாரிகளுடைய வியாபாரத்தை கவனித்தார்கள், அவர்கள் உட்கொள்கின்ற உணவுகளை பற்றி பார்த்தார்கள், அவர்கள் வைத்திருக்கின்ற வியாபார கொடுக்கல் வாங்கல்களை பார்த்தார்கள். ஏன், வியாபாரத்தில் இருந்துதான் வீடுகளுக்குள் செல்லும் உணவிலே ஹலாலும் ஹராமும் முடிவாக்கப்படுகின்றது. இபாதத்து செய்பவர்களுடைய இபாதத்துகளை கபூல் செய்வதா அல்லது சுருட்டி அவர்களுடைய மூஞ்சிலே வீசுவதா என்று முடிவு செய்யப்படுவது பஜாரிலே செய்யப்படுகின்ற வியாபாரத்தை வைத்துத்தான். இதனால் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பஜாரிலே இருந்து முஸ்லிம்களுக்கு வழிகாட்டுகின்றார்கள். பஜார் என்பது ஷைத்தான் ஆதிக்கம் செலுத்துகின்ற இடம், ஷைத்தான் அதிகமாக ஆஜராகின்ற இடம். அங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு மனு போடுகின்றான், அவர்களுக்கு உலக ஆட்சியை ஏற்படுத்துகின்றான்,
அளவு கடிகமாக சம்பாதிப்பதற்காக எந்த பொய்யையும் சொல்லு என்று சொல்லிக் கொடுக்கின்றான், எந்த ஏமாற்று வித்தையும் காட்டு என்று சொல்லிக் கொடுக்கின்றான். இப்படியெல்லாம் செய்து மக்களை ஏமாற்றுகின்ற ஒரு இடமாக பஜார் இருக்கின்றதனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பஜாரிலே கண் வைக்க ஆரம்பித்தார்கள். முஸ்லிம் சரிவிலே பதிவு செய்யப்படுகின்றது, யூதர்களுடைய ஒரு கூட்டம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தில் வருகிறார்கள். வந்து கேட்கிறார்கள், அபுல் காசிமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உலகிலே மிகவும் மிகவும் சிறந்த இடம் எது, உலகிலே மிகவும் கெட்ட இடம் எது என்று சொல்லுங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறிது நேரம் மௌனமாக இருக்கின்றார்கள். ஏன் மௌனமாக இருந்தார்கள்? அவர்களுக்கு வஹி அறிவிக்கப்படுகின்றது, வஹியுடைய பாரம் நீக்கப்பட்டவுடன் தலையை உயர்த்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உலகில் ஒவ்வொரு ஊரிலும் அல்லாஹுக்கு மிக விருப்பமான இடம் அந்த ஊரிலே சுஜூது செய்யப்படுகின்ற மஸ்ஜிதுகள். அஹப்புல் பிலாதி இலல்லாஹி மசாஜிதுஹா, அல்லாஹுக்கு ஊர்களில் மிகவும் அன்பை ஏற்படுத்தக்கூடிய முஹப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய இடம் அது மஸ்ஜிதுகள் தான். அல்லாஹுக்கு ஊர்களில் மிகவும் வெறுப்பான இடம் எது, அபுகதுல் பிலாதி இலல்லாஹி அஸ்வாக்குஹா, ஊர்களில் அல்லாஹுக்கு மிகவும் கோபத்தை ஏற்படுத்துகின்ற இடம் அந்த ஊர்களில் இருக்கக்கூடிய பஜாறுகள், அந்த ஊர்களில் இருக்கக்கூடிய சந்தைகள், அந்த ஊர்களில் இருக்கக்கூடிய வியாபார நிலையங்கள் அமைந்திருக்கும் இடம் என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவுபடுத்துகின்றார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆனால் அந்த இடத்தை சரியாக பயன்படுத்த தெரியாததனால், சரியாக பயன்படுத்த தெரியாததனால் அதிகமான வீடுகளுக்குள்ளே அல்லாஹ்வுடைய உதவியிலிருந்து தூரமாக்கப்பட்ட கூட்டங்கள் வளர்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய உதவியிலிருந்து தூரமாக்கப்பட்ட குழந்தைகள் வளர்கிறார்கள், அல்லாஹ்வுடைய அல்லாஹ்விடமிருந்து உதவியை வாங்க தெரியாத பெண்கள் இந்த வீடுகளுக்குள்ளே வளர்கிறார்கள். காரணம், இவர்கள் செய்கின்ற வியாபாரம் இஸ்லாத்துக்கு விரோதமான வியாபாரம், இவர்கள் செய்கின்ற கொடுக்கல் வாங்கல் முறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த முறைமைக்கு முழுமையாக மாற்றமான முறையை அவர்கள் கையாளுகின்றார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, குர்ஆனில் ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான், மூமின்களே, நீங்கள் வியாபாரம் செய்வதும் அந்நிய மக்கள் வியாபாரம் செய்வதும் ஒன்று போல இருக்கக்கூடாது, உங்களுடைய வியாபாரம் வித்தியாசமானது. மூமினுடைய கடையில் நடைபெறுகின்ற வியாபாரம், மூமினான வியாபாரி அவன் வியாபாரம் செய்கின்ற முறைமை ஈமான் இல்லாதவர் வியாபாரம் செய்கின்ற முறையிலிருந்து வித்தியாசப்பட்டிருக்க வேண்டும். ரப்பல் இதை சொல்லுகின்றான், யா ஐயுஹல்லதீன ஆமனு லா தக்குலு அம்வாலகும் பைனகும் பில் பாத்தில், ஈமான் உள்ளவர்களே, அல்லாஹுவை நம்பியவர்களே, முறைகேடாக உங்களுடைய பணத்தை சம்பாதித்து சாப்பிட வேண்டாம், பிழையாக சம்பாதிக்க வேண்டாம், முறைகேடாக சம்பாதித்து சாப்பிட வேண்டாம். இல்லா அந்த கூன திஜாரத்தன் அன் தராவிங்கும், நீங்கள் வியாபாரம் செய்யும் போது வாங்குபவர் விற்பவர் இந்த இருவருடைய முழுமையான திருப்தியுடன் விருப்பத்துடன் நடைபெறக்கூடிய வியாபாரத்தின் மூலம் சம்பாதிக்கின்றீர்களே, ஹக்கான வியாபாரத்தின் மூலம் சம்பாதிக்கிறீர்களே, அந்த வியாபாரத்தில் சம்பாதிக்கிறதை மட்டும் சாப்பிடுங்கள், முறைகேடாக சம்பாதித்து நீங்கள் சாப்பிடவே கூடாது என்று கண்டிப்பான உத்தரவை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூமின்களுக்கு விதித்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மூமினான வியாபாரி இடத்தில் இரண்டு அடையாளங்கள் விசேடமாக தெரியும், முஃமின் இல்லாதவர்களிடத்தில் அந்த அடையாளத்தை உங்களுக்கு பார்க்க முடியாது. முஃமினான வியாபாரம், அவர் எந்த வியாபாரம் செய்யட்டும், ஜவுளி கடையாக இருக்கட்டும், நகை கடையாக இருக்கட்டும், சில்லறை கடையாக இருக்கட்டும், இறைச்சி வியாபாரமாக இருக்கட்டும், எந்த ஒரு பெரிய தொழிலோ சிறிய தொழிலோ செய்யட்டும், முஃமினான வியாபாரியுடைய அடையாளங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தந்தார்கள். முஃமினான வியாபாரியிடத்தில் இருக்கும் முதலாவது தன்மை உண்மை பேசுவது, உண்மை பேசுவது. முஃமினான வியாபாரியிடத்தில் இருக்கும் இரண்டாவது அடையாளம் ஏமாற்றாமல் இருப்பது. இந்த ரெண்டும் முஃமினான வியாபாரியிடத்தில் காணப்படுகின்ற மிகப்பெரிய தன்மைகள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஃமினான வியாபாரிக்கு கிடைக்கக்கூடிய கூலியை சொல்லுகின்றார்கள், முஃமினான வியாபாரிக்கு கிடைக்கக்கூடிய மறுமையில் கிடைக்கக்கூடிய ஆதாரங்களை சொல்லி காட்டுகின்றார்கள். ஒரு பஜாரில் இருந்து நாளை கியாமத்திலே நபிமார்களுடன் எழும்பவும் முடியும், அதே பஜாரில் வியாபாரம் செய்து நாளை கியாமத்திலே பிராவுனுடன் எழும்பவும் முடியும், பஜாரிலே வியாபாரம் செய்து நபிமார்களுடன் எழும்பவும் முடியும்,
பஜாரில் வியாபாரம் செய்து பிரவுனுடன் எழுப்ப முடியும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகின்றார்கள், திருமதி ஷரீபிலே பதிவு செய்யப்படுகிறது, சொன்னார்கள் அத்தாஜிரு ஸதூகுல் அமீன் மஅ நபியீன வஸ்ஸித்தீகீன், அத்தாஜிரு ஸதூகுல் அமீன் மஅ நபியீன வஸ்ஸித்தீகீன், நம்பகத் தன்மையுடன் நடந்து கொள்ளும் அதிகமாக உண்மை பேசக்கூடிய வியாபாரி, அமானிதம் பேணி நடக்கும் வியாபாரி, உண்மை பேசுகின்ற வியாபாரி, நாளை கியாமத்திலே அல்லாஹ் சும்மா விட மாட்டான், அவரை நபிமார்களுடைய கூட்டத்திலே சேர்த்தெழுப்புவான். பஜாரிலே வியாபாரம் செய்கின்றார், ஆனால் அங்கு கடினமான இரண்டு விஷயங்கள் தான், ஒன்று உண்மை பேசுவது, மற்றது அமானிதம் பேணுவது. உண்மை பேசுவதும் அமானிதம் பேணுவதும் இருக்கிறதே, பஜாரிலே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய முஜாஹதா, பஜாரிலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சோதனை அது. அந்த சோதனைகளை வெற்றி பெற்று ஹலாலான வழியிலே சம்பாதிக்கக்கூடிய வியாபாரிகளை அவர்களுக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கும் இஸ்தானம் நாளை கியாமத்திலே நபிமார்களுடன் எழும்புவார்கள். நபிமார்களுடன் மட்டுமல்ல, அல்லாஹ்வை உண்மைப்படுத்தி வாழ்ந்த சித்தீக்களுடன் நாளை கியாமத்திலே எழும்புவார்கள் என்று சொல்கிறார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இதற்கு மறுபக்கம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அத்துஜ்ஜாரு யுஹ்ஷருன யௌமல் கியாமத்தி ஃபுஜ்ஜாரா, வியாபாரிகள் நாளை கியாமத்திலே பெரும் பாவிகளுடன் தான் எழுப்பப்படுவார்கள். வியாபாரிகள் நாளை கியாமத்திலே பாவிகளுடன் எழுப்பப்படுவார்கள். சுப்ஹானல்லாஹ், பாவிகளுடன் எழுப்பப்படுவது என்பது எவ்வளவு பயங்கரம். நாங்கள் ஒரு ஊரில் இருக்கக்கூடிய குற்ற செயல் சென்றவருடன் எங்களை இணைத்துக் கொள்ள தயாரில்லை. எங்களுக்கு பஸ்ஸிலே ஒரு நண்பர் சந்திக்கிறார், நாங்கள் அவரை பற்றி விசாரிக்கிறோம், நீங்கள் எந்த ஊர் என்று கேட்கின்றோம். அவர் ஒரு ஊரினுடைய பெயரை சொல்லுவார். சொல்லும் போது எங்களுக்கு அந்த ஊரிலே தெரிந்த ஒருவர் இருக்கிறார், அவர் மிக கெட்டவர், குடிகாரர், கழுவர், கொலைகாரர், ஒரு நாளும் அவரை தெரியுமா என்று நாங்கள் கேட்க மாட்டோம், இந்த ஊரில் இருக்கக்கூடிய இவரை தெரியுமா என்று கேட்க மாட்டோம். ஏன், அந்த கெட்டவரை விசாரித்தவுடன் பக்கத்தில் உள்ளவர் இவரும் அப்படியான ஆளோண்டு எங்களை இடைபடுவார். அந்த ஊரில் இருக்கக்கூடிய மரியாதையானவரை தான் விசாரிப்பார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உலகிலே ஒரு கெட்ட மனிதனுடன் எங்களை இணைத்துக் கொள்ள நாங்கள் தயாராக இல்லை. பஜாரில் இருக்கக்கூடிய வியாபாரிகளை ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் நாளை ஃபிரௌன் ஹாமானுடன் சேர்த்து எழுப்புவதாக இருந்தால், காரூனுடன் சேர்த்து எழுப்புவதாக இருந்தால், அபூ ஜஹலுடன் சேர்த்து எழுப்புவதாக இருந்தால் உத்துபாவுடன் சேர்த்து எழுப்புவதாக இருந்தால், இது எவ்வளவு பயங்கரமான கேவலமான ஒரு நிலைமை என்பதை நாம் ஒவ்வொருவர்களும் சிந்தித்து பார்க்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எல்லா வியாபாரிகளையும் அல்ல, எந்த வியாபாரிகள் ரெண்டு தன்மைகளை தங்களிலே பாதுகாத்துக் கொண்டார்களோ அவர்கள் மட்டும் தப்புவார்கள். இல்லாமன் ஆமன வபர்ர வஸதக், யார் ஈமான் கொண்டு வியாபாரத்தில் மற்றவர்களுக்கு நன்மையை நாடி உண்மையை உண்மையாக சொல்லுகிறாரோ அவர்களை மட்டும் அல்லாஹ் ரபுல் இஸ்ஸத் பாவிகளுடன் எழுப்ப மாட்டான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், இப்பொழுது கொஞ்சம் ஆழமாக பாருங்கள். முதலாவதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிர்பார்க்கிறார்கள், நபிமார்களுடன் எழும்புகின்ற வியாபாரிகள் உண்மை பேசக்கூடியவராக இருக்க வேண்டும். ஏன், உண்மை பேசி வியாபாரம் செய்யும் வியாபாரி அவருடைய கையில் இருக்கும் பணம் பரக்கத்தானது. அவருடைய கையில் இருக்கும் பணம் கொஞ்சமாக இருந்தாலும், ஒரு நாளைக்கு 500 தான் சம்பாதிப்பதாக இருந்தாலும், அல்லாஹ் அவருடைய சொத்து செல்வங்களிலே பரக்கத் செய்திருக்கிறார். பொய் பேசுகிறவர், பொய் சொல்லி வியாபாரம் செய்பவர், இவருடைய கையிலே கட்டுக்கட்டாக காசு இருந்தாலும், அவருடைய வியாபாரத்திலே அவருடைய பணத்திலே இருக்கும் வரக்கத்தை ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் பறித்தெடுத்து விடுகிறார். புகாரி ஷரீபில் பதிவு செய்யப்படுகிறது, ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், மக்கள் தங்களுடைய பேச்சிலே சொல்வார்களே, பரக்கத்தான யாவரம் என்பார்கள், அவருக்கு நல்ல பரக்கத் என்பார்கள், நல்ல பரக்கத். ஆனால் மக்கள் பரக்கத் என்று சொல்வது அதிகமாக பணம் வந்தால், பெரிய வீடு கட்டினால்,
கோடி கணக்கு பெருமதியான வாகனம் வைத்திருந்தால் பரக்கத் என்பார்கள். அல்லாஹ்வுடைய ரசூலுடைய பேச்சில் பரக்கத் என்பதை சொத்து குவிவதை பரக்கத் என்று சொல்வது கிடையாது, கோடி கணக்கு தேடுவதை பரக்கத் என்று சொல்வது கிடையாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பரக்கத் என்று சொல்வது என்ன? பரக்கத் என்று சொன்னால் நீங்கள் சம்பாதித்த பணம் பரக்கத் என்றிருந்தால் அந்த பணத்தை நீங்கள் வீட்டுக்கு எடுத்துக்கொண்டு செல்கிறீர்கள், அந்த பணத்தினால் பிள்ளைகளுக்கு உணவுகளை கொண்டு செல்கிறீர்கள், அந்த பணத்தினால் மனைவி மக்களுக்கு உடைகளை வாங்கி செல்கிறீர்கள். வீட்டுக்குள் கொண்டு போகும் போது அந்த பணம் உங்களுடைய மனைவியுடன் முகம்பத்தை உண்டாக்குகிறது, உங்களுடைய பிள்ளைகளை உங்களுக்கு கட்டுப்பட வைக்கிறது, உங்களுடைய பிள்ளைகளின் கல்வியில் வளர்ச்சி உண்டாகிறது, உங்கள் பிள்ளைகள் குர்ஆனை அழகாக ஓதுகிறார்கள், உங்களுடைய பிள்ளைகள் ஊரிலே ஒழுக்கமுள்ளவர்களாக இருக்கிறார்கள். இதுதான் உங்களுடைய பணம் பரக்கத் என்றது அடையாளம். அந்த பணத்தை கொண்டு போய் ஒரு மஸ்ஜிதிலே செலவழித்தால் பிரிந்திருந்த ஊர் ஒன்றுபடும். அந்த பணத்தை கொண்டு போய் ஒரு மதரசாவிலேயோ பாடசாலையிலோ நீங்கள் செலவழித்தால் அங்கிருந்து சிறந்த கல்விமான்கள் உருவாகுவார்கள். இதுதான் பரக்கத்தான பணத்துக்கு அடையாளம். பரக்கத் இல்லாத பணத்துக்கு அடையாளம் என்ன? இவர் கோடி கோடி தேடுகிறார், இலட்சம் இலட்சம் தேடுகின்றார். அந்த பணத்தை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு செல்ல முன்பே மனைவியுடன் பிரச்சனை. நிறைய பணம் இருக்கிறது, நிறைய சொத்து இருக்கிறது, வீட்டுக்குள் நிம்மதி கிடையாது, வீட்டுக்குள் சந்தோஷம் கிடையாது. பார்ப்பவர்கள் எல்லாம் கணவன் மனைவி இவர்கள் எவ்வளவு சந்தோஷமாக இந்த வீட்டிலே இருக்கிறார்கள் என்று ஏங்குவார்கள். ஆனால் இவர்களுடைய வீட்டுக்குள்ளோ பத்ரி யுத்தத்தை விட மிகவும் மிகவும் ஆவேசமான சண்டை அடிக்கடி நடந்து கொண்டிருக்கிறது. இந்த பணத்தை கொண்டு போய் பிள்ளைகளுடைய கல்விக்காக செலவழிக்கிறார், பாடசாலைக்கு மாதாந்த கட்டணம் கட்டுகிறார், பிள்ளைகள் பயணம் செய்யும் வாகனத்துக்காக பணத்தை செலுத்துகிறார், தனியார் வகுப்புகளுக்கு அனுப்புவதற்காக செலவழிக்கிறார், குர்ஆன் மதரசாவுக்கு செலவழிக்கிறார். அத்தனையும் செலவழித்த பின்பு தகப்பனை அடிக்கும் பிள்ளைகள் உருவாகிறார்கள், பிள்ளை பெற்றோர்களை கண் கலங்க வைக்கும் பிள்ளைகள் உருவாகிறார்கள், பெற்றோர்களுடைய சொல் கேட்காமல் நடக்கும் பிள்ளைகள் உருவாகிறார்கள். இந்த பணம் போய் ஒரு பள்ளியின் கட்டிடத்தில் நுழையும் போது ஊர் நான்காக பிரிகிறது, நிர்வாகத்துக்குள் சண்டை வருகிறது, மதரசாவுக்குள்ளும் மஸ்ஜிதுக்குள்ளும் அந்த பணம் போகும் போது அங்கிருந்து குழப்பக்காரர்கள் உருவாகிறார்கள். அங்கிருந்த உருப்படியான கல்வி கூட அங்கிருந்து அழிக்கப்பட்டு மோசமானவர்கள் பித்னாக்காரர்கள் அங்கிருந்து உருவாகிறார்கள். இதுதான் பரக்கத்துள்ள பணத்துக்கும் பரக்கத் இல்லாத பணத்துக்கும் உள்ள அடையாளங்கள். பரக்கத்து எப்படி வரும் என்பதை நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் சொல்லித்தந்தார்கள். ஸஹீஹுல் புகாரியில் பதிவு செய்யப்படுகிறது. ஹஜரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இரண்டு பேர் வியாபாரம் செய்கிறார்கள், நாங்கள் எல்லாம் வியாபாரம் செய்பவர்கள் தான், நூற்றுக்கு 75 வீதத்துக்கு மேற்பட்டவர்கள் அல்ல, 100க்கு 100 வியாபாரிகள் தான். என்ன வகையில்? விற்பவர்கள் கொஞ்சம் பேர், எல்லோரும் வாங்குபவர்கள் தான். வாங்குபவர்களும் வியாபாரத்துடன் சம்பந்தப்படுகிறார்கள், வாங்குபவர்களும் வியாபாரத்துடன் சம்பந்தப்படுகிறார்கள், ஒவ்வொரு முஸ்லிமும் வியாபாரத்துடன் சம்பந்தப்படுகிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இந்த இரண்டு பேரும் ஒரு பொருளை விற்பனை செய்யும் போது அது ஒரு புடவை துண்டாக இருக்கட்டும், நகையாக இருக்கட்டும், இரும்பாக இருக்கட்டும், பிளாஸ்டிக்காக இருக்கட்டும், காணியாக இருக்கட்டும், வாகனமாக இருக்கட்டும், பலகையாக இருக்கட்டும், ரொட்டியாக இருக்கட்டும், பானாக இருக்கட்டும், இறைச்சியாக இருக்கட்டும், ஒரு முட்டையாக கூட இருக்கட்டும், வியாபாரம் செய்யும் போதே இரண்டு பேருமே உண்மையை உண்மையாக பேசுகிறார்கள். உண்மையை உண்மையாக பேசுவது எப்படி? அதிலே குறை இருந்தால் குறையை சொல்லுகிறார், பழைய கறி போடப்பட்டிருந்தால் பழையன் என்று சொல்லுகிறார், பழையன் என்று சொல்லுகிறார், அதிலே இருக்கும் ஓட்டைகளை சொல்லுகிறார், அதிலே இருக்கும் குறைபாடுகளை சொல்லுகிறார். இவ்வாறு உண்மை பேசி வியாபாரம் செய்யும் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இரண்டு பேருடைய வியாபாரத்திலும் அல்லாஹ் பரக்கத் செய்கிறான், இருவருடைய வியாபாரத்திலும் பரக்கத் செய்யப்படும். வியாபாரியுடைய கையிலே கிடைத்த பணம் அவன் உண்மையை சொன்னதனால்
500 ரூபாய் குறைத்து விற்க வேண்டி வந்ததே. ஆனால் அவன் எடுத்து சேப்பிலே போடுகின்றானே, அவனுடைய அல்லது கடையில் இருக்கும் ஒரு பொறியை வைக்கிறானே, பரக்கத்தான பணம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இதற்கு மாற்றமாக இரண்டு பேருமே பொய் சொல்லுகிறார்கள். ஒன்று, வாங்க வந்தவன் பொய்யை சொல்லி குறைந்த விலையில் வாங்க போகிறார், அந்த கடையிலே 100 ரூபாயானே என்று புடித்த பதக்க பொய் சொல்லுகிறார். அந்த எந்த கடையிலும் 100 ரூபாய்க்கு கிடையாது, விலையை குறைப்பதற்காக பொய் சொல்லுகிறார். அல்லது விற்பவர் ஒரு பொய் சொல்லுகிறார், அதிலே உள்ள குறைகளை மறைக்கிறார், அதிலே வரப்போட பாதிப்பை சொல்லாமல் விடுகிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், இப்பொழுது வியாபாரம் செய்தவருடைய கையிலே இருக்கும் பணத்தில் இருந்த பரக்கத்தை அல்லாஹ் கலட்டி விடுகின்றான், வாங்கியவர் எடுத்த பொருளிலே உள்ள பரக்கத்தை பறித்து விடுகின்றான். நுஸியத் லஹு பரக்கத்துஹுமா, அந்த இருவர்களுடைய பொருளிலும் இருக்கக்கூடிய பரக்கத்தை ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ் கலட்டி விடுகின்றான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆகவே உண்மைக்கும் பொய்க்கும் இடையில் இவ்வளவு பெரிய வித்தியாசம் இருக்கிறது. வியாபாரத்தில் உண்மை பேசுவதே, வியாபாரத்தில் உண்மை பேசுவதே அந்த வியாபார நிலையத்தில் பரக்கத்தை உண்டாக்கும். வியாபாரத்தில் பொய் பேசுவதே வியாபார நிலையத்திலே மிக பெரும் முசீபத்தை உண்டாக்கும், திடீர் திடீரென்று ஆபத்துகளை உண்டாக்கும், எதிர்ப்புகளை உண்டாக்கும், நோய்களை உண்டாக்கும், கைவர்கள் தூண்டிவிடப்படுவார்கள், ஆக்கிரமிப்பாளர்களுடைய கைகளில் கூட அது அகப்பட முடியும். ஏன்? பரக்கத்தை பறிக்கக்கூடிய நிலையமாக அந்த இடத்தை அவர்கள் மாற்றியிருக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆகவேதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகின்றார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகின்றார்கள், ஸலமத் இப்னு அல் அக்வா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஆதாரப்பூர்வமான ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகின்றார்கள், இய்யாக்கும் வ கஸ்ரத் அல் ஹலீஃப், அதிகமாக சத்தியம் செய்வதை எச்சரிக்கின்றேன். வியாபாரத்தில் பொய் சொல்பவர்களுக்கு ஒரு அடையாளம் தான் அதிகமாக சத்தியம் செய்வார்கள், அந்த சத்தியமே பொய்யனுக்கு அடையாளம். சத்தியம் செய்வதை பொய்யனுக்கு அடையாளம், அதிகமாக உங்களை சத்தியம் செய்வதை எச்சரிக்கிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அல் ஹலீஃபு முன்ஃபிகத்துன் லிஸ்ஸில்ஆ மும்ஹிகத்துன் லில்பரக்கா, சத்தியம் செய்வது உங்களுடைய பொருளை நல்ல விற்பனை செய்து கொடுக்கும், வியாபாரம் நல்ல செயல் நடக்கும். வியாபாரத்தில் சத்தியம் செய்தால் பெரிய விலைக்கு விற்க முடியும், ஆனால் அதிலே இருக்கக்கூடிய பரக்கத்தை அழித்துவிடும். மும்ஹிகத்துல் பரக்கா, பரக்கத்தை அழித்துவிடும் என்கிறார்கள் ஹஜ்ரத் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மேலும் சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வியாபாரிகளே வியாபாரிகளே, அதிகமாக நீங்கள் தர்மம் கொடுத்துக் கொள்ளுங்கள், சதக்காக்களை செய்யுங்கள். சில நேரம் உங்களுக்கு தெரியாமலே சத்தியங்கள் செய்துவிட்டிருக்கும், உங்களுக்கு தெரியாமலே பொய் சொல்லப்பட்டிருக்கும், அந்த பொய்களும் பொய் சத்தியங்களும் கழிந்து போவதற்காக அதிகமாக நீங்கள் தர்மம் செய்து விடுங்கள். தெரியாமல் செய்த பொய் சத்தியம், தெரியாமல் சொன்ன பொய், அது கழிந்து போவதற்காக நீங்கள் அதிகமாக சதக்காவுடன் உங்களுடைய வியாபாரத்தை கலந்து கொள்ளுங்கள் என்று முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஏன் எங்களுடைய வியாபாரிகள் எல்லாம் பொய் சொல்லுவதற்கு நிர்பந்திக்கப்படுகிறார்கள்? ஏன் எங்களுடைய வியாபாரிகள் நம்பிக்கைக்கு மோசடியாக, அமானிதத்துக்கு மோசடியாக நடந்து கொள்ள வேண்டிய சூழ்நிலைக்கு ஏன் தள்ளப்படுகிறார்கள்? காரணம் என்னவென்றால், மனதிலே வரக்கூடிய அளவுக்கு அதிகமான ஆசை, அளவுக்கு அதிகமான ஆசை, தன்னிடத்தில் இருக்கும் சக்தியை விட பெரியதை செய்ய வேண்டும் என்ற பேராசைதான் பொய் சொல்ல வைக்கிறது. அவரவருடைய வருமானத்துக்கேற்றவாறு, அவரவருக்கு கிடைக்கக்கூடிய லாபத்துக்கேற்றவாறு அவருடைய குடும்ப நிகழ்ச்சிகளை செய்வதற்கு தயாரில்லை. அவருடைய வீட்டின் அளவு வருமானத்தின் அளவாக இல்லை, அவர் கொடுக்கின்ற கல்யாணம் அவருடைய வருமானத்தின் அளவாக இல்லை, அவர் வைத்திருக்கின்ற வாகனம் அவருடைய வருமானத்தின் அளவாக இல்லை. வருமானத்தை விட இரண்டு மடங்கு பெரிய வீடு, வருமானத்தை விட பல மடங்கு பெரிய வாகனம், வருமானத்தை விட பல மடங்கு பெரிய வாகனம், வருமானத்தை விட பல மடங்கு பெரிய திருமணம், இப்படியான ஆடம்பரங்களுக்கு பழக்கப்பட்டதனால்தான் அவன் விரும்பியோ விரும்பாமலோ
பொய்யிலும் ஏமாற்றத்திலும் வட்டியிலும் சூரிலும் கொலையிலும் களவிலும் இந்த முஸ்லிம்கள் போய் சிக்குவதற்கு காரணமாக இருக்கிறது. அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஆனால் முஃமினான வியாபாரிகளுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படித்துக் கொடுத்த பாடம் தான் கலா கதிரை நம்புங்கள். உங்களுக்கு என்னென்னவெல்லாம் கிடைக்கப் போகிறதோ, எவ்வளவு வருமானம் கிடைக்கப் போகிறதோ, நீங்கள் செய்கின்ற முயற்சியை வைத்து கிடைப்பதல்ல. உங்களுக்கு கிடைக்க இருப்பவைகள் அனைத்தும் முடிவு செய்யப்பட்டு விட்டது. இவருக்கு இன்ன திகதியில் இத்தனை ரூபா, இந்த கடைக்கு இத்தனை லட்சம், இந்த கடைக்கு இத்தனை ஆயிரம், இந்த கடைக்கு இத்தனை நூறு, இது பல்லாயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்னால் ரப்பால் முடிவு செய்யப்பட்டது. குர்ஆனின் ரப்பில் இருந்து அல்லாஹ் குறிப்பிடுகிறான், நஹ்னு கஸம்னா பைனஹும் மைஷதஹும் ஃபில் ஹயாத்தித் துன்யா, உலக வாழ்விலே மனிதர்களுக்கு தேவையான வாழ்வாதாரங்கள் அனைத்தையும் நாங்கள் பங்கிட்டு முடித்து விட்டோம். யாருக்கு எவ்வளவு பெரிய வீடு, யாருக்கு எத்தனை வாட வாகனம், யாருக்கு எவ்வளவு உடுப்பு, யாருக்கு எவ்வளவு சாப்பாடு, யாருக்கு எப்படியானது, அனைத்தையும் நாங்கள் பங்கிட்டு முடித்து விட்டோம் என்று அல்லாஹ் ரபுல் இஸ்ஸத் தன்னுடைய குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். இந்த நம்பிக்கையுள்ள முஃமின், எழுதப்பட்டதுதான் கிடைக்கும் என்ற ஈமான் உள்ள மனிதன் பொய் சொல்லி விற்க மாட்டான், ஏமாற்ற மாட்டான், துரோகம் செய்ய மாட்டான், துரோகம் செய்ய மாட்டான். மார்க்கத்தில் அனுமதிக்கப்படாத பொருள்களை தன்னுடைய கடையில் கொண்டு வந்து வியாபாரம் செய்து அல்லாஹ்வுடைய வெறுப்புக்கு ஆளான இடமாக தன்னுடைய கடையை ஒரு நாளும் மாற்றிக்கொள்ள மாட்டான். சஹாபாக்களுடைய வியாபாரத்தை நன்கு கூர்ந்து கவனித்து பாருங்கள். ஒரு சஹாபி ரலி அல்லாஹு தஆலா அவர்கள், அநேகமாக ஹஜரத் நுஐம் ரலி அல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு வியாபாரத்தை ஆரம்பிக்கின்றார்கள். புகாரி ஷரீஃபில் கிதாபுல் புயூஇல் பதிவு செய்யப்பட்டிருக்கும் இந்த ஹதீஸ், அந்த சஹாபி வியாபாரத்தை ஆரம்பிக்கின்றார். தனியாகவல்ல, ஒரு பார்ட்னருடன் சேர்ந்துதான் அந்த வியாபாரம் ஆரம்பிக்கப்படுகிறது. என்ன வியாபாரம், என்ன வியாபாரம்? அவர்கள் வாகன வியாபாரத்தில் இறங்குகின்றார்கள். இந்த காலத்தை போன்று உள்ள வாகனங்கள் அந்த காலத்தில் கிடையாது. குதிரை, ஒட்டகம், இது போன்ற வாகனங்கள் அக்காலத்தில் விற்பனை செய்யப்படும். இந்த சஹாபி ரலி அல்லாஹு தஆலா அவர்கள் வியாபாரத்துக்கு தயாராகிறார்கள். வியாபாரம் நடைபெறுகிறது. அதிலே வளமையாக வியாபாரிகள் பொருள்களை தங்களுடைய கடைகளுக்கு வாங்கும் போது தரம் குறைந்த பொருள்களும் சில நேரம் தெரியாமல் வாங்கிப்படும். அப்படி நடப்பதுண்டு. அதை எப்படியாவது சமாளித்து ஏமாற்றி விற்றுவிடுவதுதான் இன்றைய உலக வியாபாரத்தின் வழக்கம். இதுபோன்று அந்த சஹாபிக்கும் ஒட்டகங்கள் வாங்கும் போது நோயுள்ள ஒரு ஒட்டகம் வந்து சேர்ந்து விட்டது. அல் இப்னுல் ஹய்யும், ஒட்டகங்களிலும் நோயுள்ள ஒட்டகம் இருக்கிறது. இந்த ஒட்டகம் அது எவ்வளவு தண்ணீர் குடித்தாலும் சாகம் தீராத ஒட்டகம். யாரும் எடுப்பார்களா? எவ்வளவு எண்ணெய் ஊற்றினாலும் போதாத வாகனத்தை வாங்காதது போல், எவ்வளவு தண்ணீர் குடித்தாலும் சாகம் தீராத ஒட்டகத்தை ஒரு நாளும் வாங்க மாட்டார்கள். பாலை வனத்தில் பயணம் செய்யவழி அந்த ஒட்டகம் ஆபத்தாக அமைந்துவிடும். இதனால் இந்த சஹாபி ரலி அல்லாஹு தஆலா அவர்கள் அந்த ஒட்டகத்தை வாங்க வருபவர்களிடம் உண்மையை சொல்லுவார். இந்த ஒட்டகத்திலே இப்படி ஒரு குறை இருக்கிறது. குறையை சொன்னால் யாரும் வாங்க வருவார்களா? ஒரு நாளும் வாங்க வரமாட்டார்கள். ஒரு நாள் இந்த சஹாபி ரலி அல்லாஹு தஆலா அன்ஹும் ஒரு தேவைக்காக வெளியிலே போயிருந்த சமயத்தில் அடுத்த சகோதரர், இந்த சஹாபியின் அடுத்த நண்பர் அன்று வியாபாரத்தில் ஈடுபட்டிருந்தார். ஒரு முதிய வயதாளி ஒட்டகத்திலே வந்தார். ஒரு ஒட்டகம் வாங்க வேண்டும் என்று கேட்டார். பாருங்கள் என்று காட்டப்பட்டது. சரியாக இந்த நோயுள்ள ஒட்டகத்தையே அவர் விலை பேசுகிறார். ஆனால் இவரோ அதில் உள்ள குறையை சொல்லாமல் அவருக்கு 5000 திருஹத்துக்கு அந்த ஒட்டகத்தை விற்பனை செய்துவிட்டார். குறையை சொல்லவில்லை. மாலையில் ஹஜரத் நுஐம் ரலி அல்லாஹு தஆலா அவர்கள் வருகிறார்கள். வந்தபோது சொன்னார், அல்ஹம்துலில்லாஹ், பெரிய தலையிடியாக இருந்த அந்த ஒட்டகத்தை ஒரு ஆளுட தலையில கட்டிட்டு, பெரிய தலையிடி, அந்த நோயுள்ள ஒட்டகத்தை விற்றுவிட்டு. சஹாபி கேட்கிறார், குறையை சொல்லி விற்றீரா? அவர் கேட்கிறார், என்ன மனத்தனம், குறையை சொன்னால் யாராவது வாங்குவானா? குறையை சொல்லி உண்மையை வெளிப்படுத்தி வியாபாரம் செய்ய முடியுமா?
இவர் சொன்னார் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். பிசினஸ்ல முசீபத்தை கொண்டு போட்டுட்டாய், பிசினஸ்ல முசீபத்தை கொண்டு வந்து போட்டுட்டாய். யாருக்கு விற்பனை செய்தது சொன்னார் மஸ்ஜிது நபவியிலே இருக்கும் அந்த வயதான மனிதர் அவர் தான் வந்து வாங்கினார். இன்னொருவர் இன்னா லில்லாஹ் அப்துல்லாஹ் இப்னு உமருக்கு நீ இவ்வாறு ஏமாற்றி விற்பனை செய்திருக்கிறாய், மஸ்ஜிதுக்கு ஓடுகிறார். சையிதுனா அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா மஸ்ஜிதில் இருக்கிறார்கள், சொன்னார்கள் மன்னித்து விடுங்கள், நீங்கள் இன்று வாங்கி வந்த அந்த ஒட்டகம் எங்களுக்கு சொந்தமானது, அதிலே இப்படி ஒரு நோய் இருக்கிறது, எவ்வளவு தண்ணீர் கொடுத்தாலும் தாகம் தீராத ஒரு நோய் இருக்கிறது என்கிறார்கள். அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்களிடத்தில் சொல்லுகிறார்கள் நீங்கள் ஒட்டகத்தை திருப்பி தாருங்கள், 5000 நான் வாபஸ் வாங்குகிறேன், வாபஸ் தருகிறேன். ஒட்டகத்தை விரும்பினால் திருப்பி தாருங்கள், 5000 பணத்தையும் திருப்பி தருகிறேன். அப்துல்லாஹி இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அதோ மஸ்ஜிதுக்கு வெளியில் ஒட்டகம் இருக்கிறது எடுத்துக்கொண்டு போங்கள் என்று சொன்னார்கள். இந்த சஹாபி ஒட்டகத்தை போய் அவிழ்க்கும் போது இப்னு உமர் சொல்லுகிறார் வேண்டாம், அந்த ஒட்டகத்தை வாங்கியதாக இருக்கட்டும். மேலான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு நம்பிக்கையை படித்து தந்திருக்கிறார்கள், நான் பயப்படவில்லை, அந்த ஒட்டகம் அப்படியே இருக்கட்டும், நீங்கள் போகலாம் என்று அவரை திருப்பி அனுப்புகிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே பாருங்கள், 5000 கிடைக்கத்தான் செய்தது, 5000 திருப்பி கொடுக்கப்படவில்லை. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் ஹராமாக வந்த 5000 இவர் உண்மையை சொன்ன பிறகு ஹலாலாகவே வருகிறார். உண்மையை சொல்ல முன்பே அதே 5000 தான், உண்மையை பேசிய பின்பும் அதே 5000 தான், முன்பு இருந்ததே பரக்கத் பறிக்கப்பட்ட ஹராமான 5000 இப்பொழுது அதே 5000 பரக்கத்துள்ள ஹலாலான 5000 ஆகிறது. இதுதான் சஹாபாக்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படித்துக் கொடுத்த வியாபார முறை. ஆக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஃமினான வியாபாரிகளிடத்தில் எதிர்பார்த்த இரண்டு பண்புகள் உண்மை பேசுவதும் ஏமாற்றாமல் இருப்பதும். அஸ்ஸதூக்குல் அமீன், உண்மை பேசுபவர் அமானிதத்தை பேணக்கூடியவராக இருக்க வேண்டும் என்பதை அவர்கள் விரும்புகிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே இந்த அடிப்படையிலே ஹஜரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் பஜாரிலே போகிறார்கள், பஜாரிலே போகிறார்கள், கோதுமை மா விற்பனை செய்யும் ஒரு வியாபாரி, கோதுமை மா விற்பனை செய்யும் ஒரு வியாபாரி மாவை குவியலாக குவித்து வைத்திருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வழியால் போகிறார்கள். இந்த மா குவியலை பரிசோதனை பண்ணினால் நல்லம் போல இருக்கிறது என்று தோண்டி அங்கே வந்து அந்த மா குவியலுக்குள்ளே கையை விடுகிறார்கள். உள்ளே ஈரமான மாவை வைத்து வெளியால் காய்ந்ததை குவித்து வைத்திருக்கிறார். ஈரமான மாவு உள்ளே இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள் என்ன வேலை பார்த்திருக்கிறீங்க, உள்ள ஈரமான மாவு இருக்குது வெளியில காஞ்ச மாவு இருக்குது. சொன்னார்கள் யார் ரசூலல்லாஹ், நான் ஒரு ஏழை வியாபாரி, நேற்றிரவு மழை பெய்ததால் கடையிலே வைத்திருந்த மாவெல்லாம் நனைந்து போயிட்டது, ஈரமான மாவை குவித்து வைத்தால் யாரும் வாங்க வரமாட்டார்கள், அதனால் தான் ஈரமானதை உள்ளே வைத்து காய்ந்த மாவை மேலால் பரத்தினேன் என்று சொல்லும் போது நபி அலைஹி ஸலாம் அவருடைய பேச்சை நியாயம் காணவில்லை. ஈரமானதை நீ மேலால் வைத்திருக்க கூடாதா, உனக்கு என்ன பயம், ரப்பு எழுதிய ரிஸ்க்கு உனக்கு வரமாட்டாது என்ற பயமா, சொல்லிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் இதுதான் ஏமாற்று வித்தை. மன் ஹஷ்ஷ ஃபலைஸ மின்னா, பஜாரில் இருந்து கொண்டு ஏமாற்றுபவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மார்க்கத்தில் உள்ளவர் அல்ல, அவர் என்னுடைய வழியில் போபவர் அல்ல, அவர் மோசடி பேர்வழி, ஏமாற்று பேர்வழி. அவருக்கும் எனது மார்க்கத்துக்கும் அவருக்கும் எனது சுன்னாவுக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை என்கிறார்கள் ஹஜரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆகவே இன்றைய காலத்தில் முஸ்லிம் வியாபாரிகளுக்கு மிக பெரும் சவால்கள் எழுந்திருக்கும் இந்த காலகட்டத்தில் நாங்கள் எங்களுடைய வியாபார நிலையங்களை அல்லாஹ்வுடைய மறைமுக உதவியரங்கும் இடங்களாக மாற்றுவதை தவிர அல்லாஹ்வால்
போர் பிரகடனம் செய்த போர் களங்களாக எங்களுடைய வியாபார நிலையங்களை மாற்றிக்கொள்ளக் கூடாது. பொய் ஏமாற்றத்திலே ஒரு பகுதிதான் எங்களுடைய வியாபாரத்தில் வட்டி சம்பந்தப்படுவது. லோன் ஓடி பாஸ் பண்றார் பெரிய கடை, பெரிய கோப்பணி, பெரிய வியாபாரம், அடிமட்டமெல்லாம் வட்டியால் முழுகப்பட்டது. வட்டியால் அடித்தாலும் போட்டிருக்கிறார். இந்த கடை பாதுகாப்பான கடை அல்ல. வட்டியில் வாங்கப்பட்ட வாகனம் பாதுகாப்பான வாகனம் அல்ல. வட்டியில் கட்டப்பட்ட வீடு பாதுகாப்பான வீடு அல்ல. அது யுத்த கலங்கள். யுத்த கலத்திலே நிம்மதி இருக்குமா? இல்லை. யுத்த கலத்திலே எந்த நேரமும் வெடிப்பும், மக்கள் இறந்து விழுவதும், பயத்தில் பெண்களும் சிறுவர்களும் வீரிடுவதும், நெருப்பு பற்றுவதும், கற்புகள் கற்பழிக்கப்படுவதும், சிறுவர்கள் கடத்தப்படுவதும், இதுதான் யுத்தகலத்தில் உள்ள அசோரங்கள். வட்டி சம்பந்தப்பட்ட வியாபார நிலையங்களும், வட்டி சம்பந்தப்பட்ட வீடுகளும், வட்டி சம்பந்தப்பட்ட வாகனங்களும் யுத்த கலங்கள் என்பதை அல்லாஹ் அறிவித்திருக்கிறார். யா அய்யுஹல்லதீன ஆமனூ இத்தகுல்லாஹ் வதரூ மா பகிய மினர் ரிபா. அல்லாஹ்வுடைய மூமின்களே, ஈமான் உள்ளவர்களே, அல்லாஹ்வை பயந்து நடந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய கட்டளைகளை பயந்து நடந்து கொள்ளுங்கள். நினைத்த மூப்பில் எல்லாம் வாழலாம் என்று எண்ணத்தில் வாழாதீர்கள். வதரூபா மக்கிய மினர் ரிபா, வட்டி ஹராம் என்று தெரியாமல் எடுத்தீர்கள். இப்பொழுது சத்தம் தெரியுமா? வட்டியை விட்டு விடுங்கள். நீங்கள் ஈமான்தாரிகளாக இருந்தால் பைலம் தஃஅலு, வட்டியை விட முடியாது. வட்டியை விட்டால் யார் எங்களுக்கு கடன் கொடுப்பார்கள் என்று நீங்கள் மேலால் பேசி பேசி, நுணுக்கங்கள் பேசி, விளக்கங்கள் பேசி வட்டியை குறைப்பீர்கள் என்றிருந்தால் அல்லாஹ்வுடனும் ரசூலுடனும் போருக்கு தயாராகுங்கள். அவர்களுக்கு அறிவிப்பு செய்யுங்கள், அல்லாஹ் உங்களுடன் போர் செய்ய தயாராகிறார், ரசூல் போர் செய்ய தயாராகிறார்கள். அதனால் வட்டி சம்பந்தப்படும் இடங்களுக்கு அங்கே யாசீன் ஓதி அல்லாஹ்விட உதவி இறக்க முடியாது, நோன்பு பிடித்து உதவி இறக்க முடியாது. எந்த நேரமும் வெடிக்கலாம், பட்டலாம், எரியலாம், சாம்பலாகலாம், இடிந்து விழலாம், மையத்துகள் விழலாம். எந்த நிலைமையும் எந்த நேரத்திலும் ஏற்பட முடியும். அதிலிருந்து தப்புவதற்குரிய பரிகாரம் வட்டியில் இருந்து உடனடியாக முழுமையாக விலகுவதே. அவர் உண்மையான ஈமான்தாரியாக இருந்தால் நான் ஒரு சாதாரண நிலைமைக்கு, பணக்காரன் என்ற நிலையிலிருந்து சாதாரண நிலைமைக்கு திரும்ப வேண்டி வரும் வட்டியை விட்டால் என்ற ஒரு சூழ்நிலை உருவாகாமல் கூட அல்லாஹ்வை பயந்தொரு மூமின் ஒரு நாளும் வட்டியிலே சம்பந்தப்பட்டிருக்க மாட்டார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆகவே எங்களுடைய இந்த சமகால நிகழ்வுகளை நாம் கருத்தில் கொண்டு அபாயகரமான அல்லது பயமான ஒரு சூழல் முஸ்லிம்களை சுற்றி எழுப்பப்பட்டுக் கொண்டிருக்கிற இந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வுடைய உதவியை இறக்கும் இடங்களாக எங்களுடைய இடங்களை நாம் மாற்ற வேண்டும் என்றால் இது போன்ற வட்டியிலிருந்து, ஏமாற்றத்திலிருந்து, பொய்யிலிருந்து எங்களுடைய வியாபார நிலையங்களை நாம் பாதுகாக்கும் போது அல்லாஹ்வுடைய பூர்த்தியான உதவியும் பாதுகாப்பும் நிச்சயமாக எங்களுடைய இடங்களுக்கு கிடைக்கும். இல்லாத போது யுத்த களங்களாக நாங்களே எங்களுடைய இடங்களை மாற்றிக் கொடுத்தால் அதற்கு பின்பு அழுது கதறி எந்த விதமான பயனும் இல்லாமல் போய்விடும் என்பதை நாம் உணர்ந்து செயல்படுவோமாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் அனைவர்களுடைய பாவங்களை மன்னிப்பானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. முழு உலகத்திலும் வாழும் முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் நீ கௌரவப்படுத்துவாயாக, கண்ணியமாக வாழ வைப்பாயாக. இஸ்லாத்துக்கும் முஸ்லிம்களுக்கும் எதிராக யாரெல்லாம் சதி செய்கிறார்களோ, சூழ்ச்சிகள் செய்கிறார்களோ, அந்த சதிகளிலிருந்து சூழ்ச்சிகளிலிருந்து முஸ்லிம்களை நீ பாதுகாப்பாயாக. யாரெல்லாம் எதிர்க்கிறார்களோ அவர்கள் அனைவர்களுக்கும் இந்த மேலான தீனை நசீபாக்குவாயாக. எந்த இடங்களில் இருந்தெல்லாம் எதிர்பொலிகள் கேட்டுக் கொண்டிருக்கிறதோ அங்கிருந்து புனிதமான ஷஹாதத்துடைய கலிமாவின் ஒளியை கேட்க வைப்பாயாக.
இறுதி நேரத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவுடன் உலகத்தை விட்டு பிரிந்து உன்னால் வழங்கப்படும் எல்லா வகுமதிகளையும் அடைந்து கொள்ளும் கூட்டத்தில் எங்கள்